குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக மற்றும் பாடி Bonita Skin and Hair Care Shapier Hair Transplant ரூபாய் 50,000 முதல் ஆரம்பம். இன்றே உங்களது தோற்றத்தை எக்ஸ்பர்ட் உதவியுடன் மாற்றவும். உடனே முன்பதிவு செய்யுங்கள். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைகிறார். ராஜன், முழு விவரங்கள் என்ன? பத்மநாதன், அதாவது தென்காசி திருநெல்வேலி நான்குவழி சாலை திட்டம் என்பது சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேலாக தற்போது நடைபெற்று பவுர்சித்திரம் பகுதியில் அந்த பணி என்பது, அதாவது ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த நான்குவழி சாலை பணிகள் வந்து முடிவடைந்தாலும் பல்வேறு இன்னல்களுக்கு வந்து மக்கள் உள்ளாகி வருகின்றனர். அதாவது குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு பல்வேறு உயிர் சேதங்கள், பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு வந்து கைகால் இழந்து அவர்கள் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது சரியான அறிவிப்பு பலகை இல்லாததால் இந்த வழிச்சாலை, இந்த பகுதி தென்காசிந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய இந்த நான்குவழிச்சாலை என்பது கிராமப்புற வழி என்பதை இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து சரியான பாதை, அதாவது திசைக்காட்டி இல்லாததால் இந்த விபத்து வந்து தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக நேற்று பவுர்சித்திரம் பகுதியில், அதாவது பவுர்சித்திரம் பகுதியில் உள்ள ஆவடனூர் என்ற கிராமத்தில் வச்சு வருவர் முருகன். இவருக்கு 58, இவர் சாக்கு வியாபாரம் செய்து வரும் நிலையில் முருகன் நேற்று தினம் சாக்கு முட்டைகளை பவுர்சித்திரம் பகுதியில் உள்ள ஒரு கடையில் வைத்து விட்டு தனது சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டு இருந்த போது எதிர்பாராத விதமாக மணல் ஏற்றி, அதாவது எம் ஸ்டாண்ட் என்று சொல்லக்கூடிய மணல் ஏற்றி வந்த அந்த கனரக வாகனம் என்பது முருகன் மீது மோதும் சிசிடிவி காட்சி என்பது அருகாமையில் உள்ள கடையில் இருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதாவது அந்த சிசிடிவி கேமராவில் அந்த முருகன் வந்து அந்த திசைக்காட்டி, சரியான திசைக்காட்டி இல்லாததால் அவர் வந்து அந்த சாலையில் வந்து யூ-டர்ன் அடித்து வரக்கூடிய அந்த சாலையில் அந்த எம் ஸ்டாண்டு ஏற்றி வந்த அந்த கனரக வாகனம் என்பது அடித்து கீழே விழக்கூடிய காட்சி என்பது அந்த கேமராவில் பதிவாகி பெரும் பரபரப்பாக ஏற்பட்டு தற்போது இந்த காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது. இந்த முருகன் என்பவர் கைகால் அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான முறையில் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதாவது தொடர்ந்து இந்த விபத்துக்களை வந்து தடுப்பதற்கு இங்கு உள்ள இந்த சாலையில் ஊழியர்கள் வந்து அங்கங்கே திசைக்காட்டிகள் வைத்து இந்த கிராமப்புற வழியாக இந்த சாலைகள் அமைக்கப்படுவதால் பல்வேறு தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து விபத்துக்கள் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. அதாவது பள்ளி செல்லும் மாணவர்களும் வந்து இந்த சாலைகளை வந்து பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் வந்து அங்கங்கு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும். இந்த சாலை பணிகளில் ஈடுபடும் ஊழியர்களும் அந்தந்த பகுதியில் வந்து கண்காணிக்கப்பட்டு விபத்துக்களை வந்து தடுக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தற்போது இதுபோன்று இனிமேல் இந்த மாதிரியான விபத்துக்கள் நடப்பதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. தற்போது பவுர்சித்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பத்மநாதன். காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜன்.